ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு டயட் ஃபுட்டு தான். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் கோதுமை எடுத்து முதல் நாள் நைட்டு ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் இப்படி எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம வடிகட்டி ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு இது கூட தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா அடுப்பில் வேக வச்சுக்கோங்க குக்கரில். இப்போ நமக்கு குக்கரில் ஒரு 2-3 விசில் வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா வேக வைங்க. இதை இப்போ நமக்கு நல்லா வந்துருச்சு. இதை இப்போ நம்ம குக்கர்லேருந்தே எடுத்துப்போம். சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அடுத்ததாக இதை சுண்டல் செய்கிற மாதிரி நம்ம செஞ்சுருவோம். ஃபஸ்ட்டு அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுத்ததாக எல்லோரும் கடாய் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா ஆயில் சூடாகிட்டு இது கூட நம்ம கடுகு வெள்ளை உளுந்து கொஞ்சம் சேர்த்துப்போம். சேர்த்து இப்போ நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம கிள்ளிய பட்டை மிளகாய், கருவேப்பிள்ளை, கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது போல் கிண்டிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்கிற கோதுமையை இது கூட சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சுண்டல் செய்கிற மாதிரி இதை செஞ்சுக்க வேண்டியது தான். இது எதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டயட்டில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் வந்து வெறும் சப்பாத்தி மட்டுமே செஞ்சு சாப்பிடுவாங்க. கோதுமையில் வேறு என்ன செய்கிறாங்கிறப்ப இது மாதிரி கோதுமை உப்புமா செய்யலாம், இதே போல் கோதுமை சுண்டல் செய்யலாம். இது மாதிரி செஞ்சு மத்தியானத்தில் நம்ம சாப்பாட்டுக்கு பதிலாக இதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் டயட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது, சீக்கிரமாக உடம்பு குறையும். அதனால் இந்த வீடியோ வந்து நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா இதே போல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கிண்டிங்கன்னா நமக்கு அருமையாகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு அருமையான கோதுமை சுண்டல் ரெடியாகிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.